சூப்பர் 7 கிட்ட பார்த்தீங்கன்னா ஆள் நடக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு டிராபிக். என்னடா சூப்பர் ஸ்டார் படம் ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்ல புலி படம் டீசர் மாதிரி புலி படம் முன்னாடியே ரிலீஸ் ஆயிடுச்சா, இல்ல தலை படம் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்தா தலை போற மேட்ரு அது வேற ஒண்ணும் கிடையாது, தலைக்கவசம் மேட்ரு தான். சென்னை மட்டும் கிடையாது, அகில உலகத்துல இருக்கிற தமிழகம், ஆஹா இந்தியாவில மட்டும் தானே இருக்கு, ஆமா இந்தியாவில இருக்கிற தமிழகம் முழுக்க இந்த பஞ்சாயத்து தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா தலைக்கவசம் நீங்க மட்டும் கிடையாது உங்க பின்னாடி இருக்கவங்களும் போடணும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அப்ப நான் லிப்ட் கேட்கும் போது அவன் என்ன ஹெல்மெட் எடுத்துட்டே வர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இன்னொரு மக்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா 25ஆம் தேதி கிடையாது சார், என் சம்பள நாள் 5ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, எங்களை சொல்றீங்களே ரோடு ஒழுங்கா போட்டீங்களா, 1 மாசம் தான் மழை கொட்டும் ரோடு புதக்கும், நாங்க ஹெல்மெட்டே போட்டிருந்தாலும் விழுந்து அடிபடுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி நிறைய மக்கள் அவங்கவுங்களோட பிரச்சனைகளை சொல்லிட்டு இருக்காங்க, கேளுங்க. ஹெல்மெட் எல்லாருமே போட்டு ஆகணும்ன்றாங்க கம்பல்சரி. ரெண்டு பேர் எப்படி ஹெல்மெட் போட்டுன்னு வருது, ஃபேமிலியோட போறோம், ஃபேமிலி எல்லாருமே குழந்தைங்க பசங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்மெட் மாட்டினா போக முடியாது. இப்போ அதுவும் இல்லாமல் ஹெல்மெட் இல்லாமல் வந்தால் லைசன்ஸ் கேன்சல் பண்ணுறோம், ஆர்சி புக்கு எல்லாம் சீஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் வந்து ஹெல்மெட் மிரட்டுற மாதிரி இருக்குது. 300 ஹெல்மெட் கூட இப்போ 900 ரூபா 1000 ரூபான்றாங்க. அது இல்லாமல் இப்போ வந்து பின்னாடி உட்காரங்களும் ஹெல்மெட் போட சொல்கிறாங்க. ஒரு மிஸ்ஸஸ் கூட்டு வரும் அவங்களும் ஹெல்மெட் வாங்கணும், பசங்க அதுக்கு இல்லாமல் வந்துட்டு யாராவது இங்கே லிஃப்ட் கேட்குறாங்க போகிற வழியில் அவங்களும் ஹெல்மெட் போடணுன்னா நாங்கள் எங்கே ஒருத்தர் ஹெல்ப் பண்ண கூட முடியாது. இங்கே கடையில் பார்த்தா எந்த நம்ம நினைக்கிற ஹெல்மெட்டு வாங்க முடியல, ஆஃப் ஹெல்மெட்லாம் ஸ்டாக்கே கிடையாதுன்றாங்க, இருக்கிற ஹெல்மெட்டு ஐஎஸ்ஐ இல்லைன்றாங்க. இப்போ வந்து நம்ம ஃபேமிலியோட போகிறோம், போகும்போது ரெண்டு பேர் ஹெல்மெட் போடணும், ஒரு சாதாரண கூலி வேலை செய்யறவங்க வந்து ஒரு வேலைக்கு போகிறாங்க ஹெல்மெட் போடும் போது. அப்போ இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்ததுனால இப்போ போட்டுன்னு போகும்போது ஃபேமிலி ஒரு குழந்தை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி போகும்போது வண்டி ஓடும்போது பிரேக் போடும்போது தலையில் ரெண்டு பேரும் முட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் நல்லா ஒரு சிறப்பான முறையில் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இது மாதிரி ஹெல்மெட் போடுறது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும், ஏன்னா பின்னாடி உட்காந்துட்டு குழந்தையும் நம்ம வச்சுக்க போனோம்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. குழந்தைய இப்படி இந்த பக்கம் அவள் இந்த பக்கம் விழறாரா இந்த பக்கம் விழறாரான்னு பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க மட்டும் ஹெல்மெட் போட்டால் நல்லாயிருக்கும், பேக்கில் வந்துட்டு அதை வேண்டாம் தேவையில்லாதது. அது இந்த மாதிரி ஒரு கடைசி நாள் கெடு, அதான் மக்கள் கூட்டம் ஜனத்தொகை எல்லாமே கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னாலும் இங்கே தேவையில்லாமல் பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி இங்கே ஸ்டாக்கும் கிடையாது. 300 பேர் இருக்காங்க, ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு 300 ரூபா வித் ஹெல்மெட்லாம் இன்றைக்கி 700 ரூபா 800 ரூபாய்க்கு விற்கிறாங்க, குவாலிட்டி கிடையாது, சும்மா பேருக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான், உயிர் காக்கிறதுக்காண்டி தான் இருக்குது, பட் ஆனால் இந்த மாதிரி இருந்தால் எப்படி மக்கள் இருப்பாங்க. நாங்கள் 3:30 வந்தோம், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 எக்ஸாக்டாக ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடு. கியூவில் பின்னாடி வரவங்களாம் வந்து இப்போ வாங்கிட்டே இருக்காங்க, பின்னாடி இருக்க அப்படி நின்று தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும், டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணல கவர்மெண்ட்டில் இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. ஹெல்மெட் போடுறது கூட்டம் நிறைய பேர் வாங்காமல் இருக்காங்க, டெல்லியிலேருந்து லாரியே வரலன்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டம் சொல்லுங்க. அது இல்லாமல் 300 ஹெல்மெட்டா 700 ரூபா 750 ரூபா விற்கிறாங்க டிமாண்ட் வாஷி, அதில் எம்ஆர்பியே 535 ரூபா தான் இருக்குது, ஆனால் 700 ரூபா 750 ரூபா விற்கிறாங்க. நடுவில் ஒரு வழியில் போகிறப்ப ஒரு ஃப்ரெண்டு யாரோ வந்தால் ஏற்ற முடியாதுன்னு சொல்லணும், அதெல்லாம் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது. சரி அவங்கவுங்க லைஃப் அவங்க பார்த்துக்க போகிறாங்க, கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுறதுனால இதாக போகிறது. எவ்வளோ பேர் என் ஃப்ரெண்டு ஹெல்மெட் போட்டு உயிர் போச்சு, அப்படியே மேலே தூக்கி போட்டு வண்டி கீழே விழுந்தான். ஹெல்மெட் வந்து போட சொல்கிறது ரைட்டு தான் சார், இது ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது சார். அதாவது இப்போ ஹெல்மெட் போட்டால் வந்து ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகி வண்டி உடம்பு மேலே ஏறிச்சுனா என்ன சேஃப்டி இருக்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்கள். அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, கம்பல்சரி பண்ணக்கூடாது, அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்க போகிறது வந்து போலீஸ்காரங்க தான் பிடிக்க போகிறாங்க, அவங்க தான் வந்து இதை வந்து இது பண்ணோம். இப்போ இங்கேயே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, எதுலேயுமே வந்து ஒரு டின் நம்பர் இல்லை, பில் இல்லை, எதுலேயுமே இல்லை. ஹெல்மெட்டை பார்த்தா பேப்பர் தான் ஒட்டி வச்சிருக்கான் ஐஎஸ்ஐன்ட்டு, இதை போயிட்டு 850 ரூபான்றான், இதே ஹெல்மெட்டு 300 ரூபா நேற்று, இன்றைக்கி வந்து 850 ரூபான்றான், இதை வந்து யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. ஐஎஸ்ஐ விக்கிரத்தில் ஒவ்வொரு கடையிலையுமே ஒரு ரெண்டு பேரை போட்டால் கூட மொத்தமே 20 கடை கூட இருக்காது, 20 கடைக்கு 40 போலீஸை யாரும் செக் பண்ணுற ஆளை போட்டாக்கா ஐஎஸ்ஐ ஐஎஸ்ஐ இல்லைன்னு அங்கேயே கண்டுபிடிச்சி அப்படியே முடிச்சுடல நம்ம மேட்ரு. அதுக்கப்புறம் போலீஸ் கண்டுபிடிச்சி அதை உடச்சி அவன் மனநோயாளி ஆகிடுவான் போலது, 2-வீலர் ஓட்டுறவன் மனநோயாளியாக தான் இருப்பான் போலது, அவ்வளோதான். இதை பற்றி பேசுகிறதே வேஸ்ட்டு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஹெல்மெட்டு கடையில் போய் வாங்க சொல்கிறீங்க, நீங்கள் அதை என்ன பண்ணலாம், ரேஷன்கள் எப்படி பருப்பு அரிசி எல்லாம் வாங்க சொல்கிற மாதிரி சொல்கிறீங்களோ, ஹெல்மெட்டை கொடுத்து அதை அங்கேயே காசை வசூல் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானம் ஆயிரும்ல. இந்த இப்போ இங்கே 2-வீலர் நிப்பாட்டுறோம், நம்ம அதுக்கு போய் லாக் பண்ணிட்டு போகிறாங்க, எதுக்கு வந்து நிற்கிறாங்க நாங்கள், எங்கன்னா சும்மா நிற்கிறதுக்குண்ணே வேலை வெட்டி இல்லாமல் அந்த நிற்கிறாங்க, நீங்கள் ஹெல்மெட் வாங்க நிற்கிறோம், ஹெல்மெட் மட்டும் வாங்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் 2-வீலர் லாக் பண்ணிட்டு அதை காசு கட்டுறாங்க. இப்படி தான் அநியாயம் பண்ணி கொள்ளடிக்கிறதா, கொள்ளடிக்கிற வர வழி இல்லையா உங்களுக்கு, எவ்வளோ வழிமுறைகள் இருக்குது. இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரிலாம் அவஸ்தைப்படுத்தினாலும் அது நல்லா இருக்காது. நாளைக்கு இதே இடத்துல இல்லை, நாங்கள் எங்கே இருந்தாலும்
எங்களுக்கு என்ன வேலையோ அதுதான் செய்ய முடியும். அது தெரியல சார், தெரியல சார், எங்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை.